ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரேசி ஜெர் கேமிங் சேனல். ஸோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பேட்டில் பாஸ் வந்து அதை ரிவ்யூ தான் சும்மா வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நான் வெளியே இருக்கனால பேக்ரவுண்ட் வாய்ஸ்லாம் கொஞ்சம் கேட்கும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம், புது கேரக்டர் ஒன்று வரப்போகுது. அந்த கேரக்டரோட பேர் அது என்னன்றத நான் இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எல்லோரும் கேம்குள்ளே வந்தப்போ மெயில் பாக்ஸில் ரெண்டு ஸ்டிக்கர்ஸும் அதுக்கப்புறம் அந்த டான்ஸிங் எமோட்டையும் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து ஒரு ரிவார்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மறக்காமல் எல்லோரும் கிளைம் பண்ணிக்கோங்க. செப்டம்பர் 30க்குள்ளே எல்லோரும் கிளைம் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அதை வந்து ரிமூவ் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 30 எங்கேயோ இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, மறக்காமல் கிளைம் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து டக்கு டக்குன்னு எலைட் பாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போது எலைட் பாஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஐட்டங்கள்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம், எப்போ எலைட் பாஸ்க்குள்ளே வந்தாலும் 10 ஜெம் எடுக்கணும். அது என்னன்றது, ஷேர்ன்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஷேர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு 10 ஜெம் கிடைக்கும். ஸோ அது ஷேர் பண்ணனால 10 ஜெம் கிடைக்குன்றதுனால 10 ஜெம் கிடச்சிச்சு. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம எலைட் பாஸை ரிவியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து இந்த யாங் கேரக்டர்லாம் என்னோடய இதில் பார்க்கும்போது கொஞ்சம் மொக்கையாக இருக்குது, எப்படி சொல்கிறதுனா என்னோடய குவாலிட்டியில் பார்க்கும்போது. பட்டு அல்ட்ராலெலாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ வந்து என் ஃப்ரெண்டு ஃபோன்லலாம் யாங் கேரக்டர் பேட்டில் பாஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அவன் அப்படியே செஸ்ட் ஆண்டெல்லாம் லைட் இருக்குது, அவனுக்கு பின்னாடியும் ஒரு லைட்டு மாதிரி ஏதோ இறங்குது ரெட் கலரில், பார்க்கவே பிளாக் அண்ட் ரெட்டாக இருக்கனால நல்லா இருக்குது. பட் என்னன்னா என் டிவைஸ் இந்த மாதிரி மட்டமாக இருக்கலாம் அப்படி இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து அப்டேட்டில் என்னென்னா இந்த மிஷின்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா 10,000 குத்து வச்சுக்கிறாங்க பாருங்கள். ஸோ டக்கு டக்குன்னு பேட்டில் மிஷினை கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. வெறும் 10,000 ஒரு மிஷின் முடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போயிடுவீங்க, லெவல் 2 அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. ஸோ டெய்லி மிஷினும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாகலாம் இல்லை. ஸோ அதுவும் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டெய்லி மிஷின்லாம் எடுத்து நம்ம கலெக்ட் பண்ணி ரிவார்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ ஓகே வாங்க, ஒரு ஒரு ரிவார்ட்ஸாக பார்க்க போயிடலாம். வழக்கம் போல் டைமண்டு, அதுக்கப்புறம் இது மிஷினு, அவதார் மிஷினோட ஸ்கின்னு. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ இனி அடுத்தது போயிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டிக்கரு, அதுக்கப்புறம் அதே மாதிரி கேஷ் ஃப்ரேமு. ஸோ நல்ல ஃப்ரேமு, கம்மியாக இருக்க ஃப்ரேம்லாம் தூக்கி ஃப்ரீலேயும் கெத்தாக இருக்க ஃப்ரேம்லாம் கீழே தூக்கி கீழே வச்சுக்கிறானுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம காசு குத்து வாங்குறதுனால அது கீழே இருக்கும், மற்றலாம் மேலே இருக்கும். ஸோ ஓகே, இது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இது வந்து காசில் எதாவது எடுக்க முடியும், நீங்கள் லைட் பாஸ் போட்டால் தான் எடுக்க முடியும், சாரி பேட்டில் பாஸு. ஸோ அதுக்கப்புறம் பேக் பேக்கு ஃப்ரீ. ஸோ என்னமோ எதுவும் எதிர்பார்த்தேங்க, பேக் பேக் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது, மட்டும் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஸோ ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டிக்கர் இன்னும் எஃபெக்டே வரல. ஸோ என் டிவைஸ்னால எஃபெக்ட் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ரூம் கார்டு, ஆஹா ரூம் கார்டு கைஸ், ரூம் மேட்ச் பண்ணலாம். என்கிட்ட தொடர்ந்து 5 ரூம் கார்டு இருக்குது இப்போது என்கிட்ட. ஸோ ஓகே, ஃபைனலாக 30 வந்தாச்சு. ஸோ மட்டமான கன் ஸ்கின்னும் அதுக்கப்புறம் யாங் கேரக்டர் ஸ்கின்னு. ஸோ என்ன இப்போ இன்னொரு ரூம் கார்டு 35 வந்தோடனே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40. ஸோ ஓகே, 40 அன்லிமிட்டடாக காயின்ஸு. ஆ கைஸ், நிறைய ரூம் கார்டு கிடைக்குது. சொல்ல போனால் 1-2 இல்லைங்க, இது முடிச்சுட்டு போயிட்டே இருந்தால் ரூம் கார்டு வருமா என்ன இதுன்னு தெரியலை. ஸோ 2-3 ரூம் கார்டு கிடைக்குது. ஓகே பரவாயில்ல, பேட்டில் பாஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ கைஸ், லைட்டாக பேக்ரவுண்ட் வாய்ஸ் வரும் பின்னாடி, கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் அவுட் சைடில் இருக்கேன் அதனால்தான். இங்கே என்ன எல்லாம் ஒரு மாதிரியாக பார்த்துட்ருக்கானுங்க, நான் ஃபோனில் தனியாக பேசிக்கிட்டு இருக்கானு. ஸோ ஓகே, ஸோ கொஞ்சம் மிஷின்லாம் பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ கைஸ், நான் வந்து உங்களை ஆர்வத்தை அடக்க விரும்பலை. ஸோ மெயினாக நிறைய பேர் இதுக்கு தான் வெயிட் பண்ணியிருப்பீங்க, புது கேரக்டரோட இன்ட்ரோ ஒன்று விட்டுருப்பாங்க. ஸோ அதை நம்ம சேனலில் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த இன்ட்ரோ தான் இது, இது யூடியூப்பில் அஃபிஷியலாக விட்டுருப்பாங்க. ஸோ கேரக்டர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலிப்பினோ ராக் ஸ்டார். ஸோ இந்த இன்ட்ரோ பார்த்து எப்படி இருக்குன்றத நிறைய பேர் பார்த்து சொல்லுங்கள். ஸோ இது வந்து எனக்கு ஏதோ ஒரு கேரக்டரை வந்து ரிட்டர்ன் கொண்டு வர மாதிரியே தோணுது இதை பார்த்தா. ஸோ உங்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். இந்த கேரக்டர் பேர் வந்து ஃபிலிப்பினோ ராக் ஸ்டார். ஸோ கேரக்டரில் நியூ ஹீரோ. ஸோ கேஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிற மாதிரி லைக் சப்ஸ்கிரைப். சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பை பை காய்ஸ்.